ஐயா வணக்கம், இது தான் உங்கள் சேர்த்து சேனல். நாம் இதுக்கு முன்னாடி டாப் ஃபைவ் கேம்ஸ்னு நிறைய வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கே நிறைய பேர் எங்கே ப்ரோ லிங்க்னு கேட்டு, நீங்கள் லிங்க் என்னால் கொடுக்க முடியாது, ஏன்னா ஏற்கனவே லிங்க் கொடுத்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டு தான் நம்ம சேனல் இப்போ கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கில் இருக்குது, அதனால லிங்க் போட முடியாது. இருந்தாலும் உங்களுக்காக ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு அஞ்சு கேம்ஸ் லிங்க்கோடு கொண்டு வந்திருக்கேன். எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த அஞ்சு கேம்ஸை பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் உங்களை சிதி கேம் சேனல். டாப் ஃபைவ் லைனில் நம்ம அஞ்சு கேம்ஸை தான் பார்க்குறோம். இதனால் இந்த கேமில் சொல்லப்பட்ட கேம்ஸில் ஏன்டா இதை தூக்கி கடைசியில் போட்டால் இதை ஏன்டா முதல்ல போட்டேன்னு சண்டைக்கு வராதிங்க. இப்போ நம்ம வீடியோ ஆரம்பிச்சலாம். நம்ம அஞ்சாவது இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மங்கி ஐஸ்லேண்ட் 2. இந்த கேம் ஒரு ஹை கிராபிக்ஸ் கேம்லாம் இல்லைங்க, ஓரளவுக்கு கார்ட்டூனிஸ்டாக இருக்கும். இது இந்த கேம் நான் ஏன் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் லேப்டாப்லேயும் வரும். உங்களுக்கு 2GB ரேம் இருந்தாலும் போதும், 4GB ரேம் இருந்தாலும் ஓகே, இந்த கேம் சூப்பராக வரும். இந்த கேம் பார்க்க கொஞ்சம் கார்ட்டூனிஸ்டாக தான் இருக்கும், ஓரளவுக்கு ஸ்டோரி நல்லா இருக்கும் மங்கி ஐஸ்லேண்ட். அதனால் இந்த கேம் நீங்கள் இன்னொன்று பண்ணி விளையாடுனா விளையாடி பாருங்க. நம்ம அடுத்த கேமுக்கு போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற கேம் பயோசாக் 2. இந்த கேம் ஒரு ஆர்பிஜி அண்ட் ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டிங் கேம். இந்த கேமில் ஸ்டோரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தரமான ஸ்டோரியெல்லாம் இருக்குது. மறக்காமல் ஷூட்டிங் உங்களுக்கு இந்த கேம் பிடிக்குன்னா டவுன்லோட் பண்ணி விளையாடி பாருங்கள். ஆல்ஃப் லைஃப் 2. இந்த கேம் ஒரு ஷூட்டிங் கேம். எஸ் இதுவும் ஒரு ஷூட்டிங் கேம் தான். இதுவும் ஒரு ஃபஸ்ட் பர்சன் ஷூட்டிங் ஆர்பிஜி கேம் அண்ட் ஓப்பன் வேர்ல்டு. முன்ன பாட்ட கேம் ஓப்பன் வேர்ல்டில் இப்போ பார்க்குற ஷூட்டிங் கேம் ஒரு ஓப்பன் வேர்ல்டு. இந்த கேமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்களா, ஷூட் பண்ணுவீங்க. அதாவது ஒரு ரோபோட்ஸ்லாம் வரும், அந்த ரோபோட்ஸ்லாம் சொல்லுவீங்க. மனித ரோபோட்ஸ் மட்டும் இல்லாமல் விலங்குகள் மாதிரி ஒரு ரோபோட்ஸ், பறக்கிற ரோபோட்ஸ், ஏகப்பட்ட ரோபோட்ஸ் வரும். இதில் நீங்கள் கார் ஓட்டலாம் அண்ட் ஓப்பன் வேர்ல்டு வேறு, நீங்கள் எங்கன்னா சுற்றலாம். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் நீங்கள் ஃபஸ்ட் பர்சன் மட்டும் விளையாட முடியும். அதுதான் ஒரு குறை. அண்ட் இந்த கேமில் 70% ஃபுல் அண்ட் ஃபுல் ஷூட்டிங் தான். அதனால தான் இது ஷூட்டிங் கேமாக நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் விளையாடும் போது என்னடா இது ஷூட்டிங் கேமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இல்லை மற்ற லெவல்ஸ்லாம் கூட இருக்கும். அதனால் நீங்கள் இந்த கேமை ட்ரை பண்ணி பார்க்குறதா பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற கேம் நிறைய பேருக்கு ஃபேவரட்டான கேமாக கூட இருக்கலாம். அதுதான் தி பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா த 2 டேம்ஸ். இந்த கேம் ஒரு இந்த கேமை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அண்டு இந்த கேமோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நாம் இப்போ பார்க்கலாம். லாஸ்ட்டாக தான் பார்க்கலான்னு நிறைய பேர் ஸ்கிப்மெண்ட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு வீடியோ பார்ப்பீங்க. நான் கீழே ஒரு டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் சிம்பிளாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அது ஸ்ட்ரைட்டாக நீங்கள் மெகான்ற ஒரு ஆப் இருக்கும் தெரியுமா, அந்த ஆப்பை நீங்கள் உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணிங்க, இல்லை குரோம்லேயே கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்த எல்லா கேமுமே 1GB தான். ஒரே ஒரு கேமை தவிர அவுட் லாஸ்ட்டுன்னு இப்போ நம்ம அடுத்த ஒரு கேம் பார்க்க போகிறோம். அந்த கேம் மட்டும்தான் 3GB, மற்ற எல்லா கேமுமே 2GBக்குள்ளே தான், 1.5GB மேலே கூட இருக்காது. அதனால் நீங்கள் இந்த கேம்லாம் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். அப்படி லிங்க் ஒர்க் ஆகலைன்னா டெலிகிராமை ஓப்பன் பண்ணி அரிசக்தி கேமிங்னு சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்மளோட சேனல் லிங்க்கு வந்துடும். அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி இப்போ லாஸ்ட்டாக நான் 5GB அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி விளையாடி என்ஜாய் பண்ணுங்கள். நாம் இப்போ முதல் இடத்துக்கு வந்துடலாம். முதல் இடத்துல இருக்கிறது அவுட்லாக்ஸ் விசில் ப்ளோவர். இந்த கேம் ஒரு ஹாரர் கேமுங்க. எஸ் இந்த கேமை சிம்பிளாக ராட்சசன் கேம்னு கூட சொல்லலாம். இதில் நிறைய புதிர்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி எல்லா புதிர்களையும் கண்டுபிடிச்சி ஒவ்வொரு பாயிண்ட்டாக போகணும். அண்டு இந்த கேமும் ஒரு ஃபஸ்ட் பர்சன் கேம் தான். அண்ட் நிறைய இடத்துல ஷூட்டிங் கேம் மாரி ஃபீல் ஆகலாம், ஏன்னா ஒரு சில லெவல்களை முடித்தவொன்னே உங்களுக்கு கன் கொடுத்துருவாங்க. நீங்கள் கன்னை வச்சு கொள்ளலாம். கத்தி கடைபாரை எல்லாமே நிறைய பொருள்லாம் கிடைக்கும். அந்த பொருள்கள்லாம் வச்சு கூட நீங்கள் இந்த கேமை
விளையாடலாம். நம்ம இதுவரைக்கும் பார்த்த எல்லா கேம்ஸ்லேயும் ஓரளவுக்கு கிராஃபிக்ஸ் டீசெண்டாக இருக்க கேம்னா இது தான். அதனால தான் இதை தூக்கி முதல்ல போட்டிருக்கேன். அண்ட் ஆல்ஃப் லைஃப் டூ கூட ஓரளவுக்கு நல்ல கேம் தான், ரெண்டும் கம்பேர் பண்ணலாம். அண்ட் இதில் நீங்கள் ஹாரர் கேம் தான் இது, கொஞ்சம் நீங்கள் பார்த்து விளையாடலாம். அண்ட் ஆர்டர் பிடிக்காதன்றவங்க இதுக்கு முன்னாடி பார்த்த நாலு கேமே நீங்கள் விளையாடி பாருங்கள். அண்டு உங்களுக்கு மிஸ்ட்ரியஸ்லாம் நிறையா பிடிக்குன்னா இந்த கேம் டெவலப் பண்ணி விளையாடி பாருங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய லிஸ்ட்டில் நம்ம சேனலில் வரும். வித் டவுன்லோட் லிங்க் கூட நீங்கள் நம்ம சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாம் இதோட வீடியோ முடிச்சிடலாம். பை பை.